கேமராமேன் சிரிப்பு காமிச்சம் காட்டி பொறையேறிடுச்சு. குழம்பு கலக்கி அளவு சாப்பாடு 45 ரூபா இங்க எல்லாமே இருக்கு. மட்டன் ஃப்ரை, தலைக்கறி ஃப்ரை அனைத்தும் கிடைக்கும். Told you what to chase, told you how to run the race. Every move was on the page, but I didn't like their way. Had to fight and misbehave, had to find a way to change, had to leave to find my way. Caught up in a daydream, I beat my mind up there almost daily. It's how I pass time, no opinions safely. It's how I understand what I want in this place. See, cause everybody wanna tell you bad things. What could go wrong? What guys, இங்க பாருங்க, நம்மளுக்கு முன்னாடி டிஷஸ் எல்லாம் கொண்டு வச்சிட்டாங்க. சோ என்னென்ன இருக்குன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். முட்டை கலக்கி, சிக்கன் சில்லி இருக்கு. இது வந்துட்டு சிக்கன் ஃப்ரை, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைக்கறி ப்ளஸ் மட்டன் ஃப்ரை. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்பெஷல் முட்டை பரோட்டா. நான் இதுக்கு ரொம்ப அடிக்ட் இந்த கடையில். ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ரோஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டேஸ்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ கொத்து பரோட்டா பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இந்த கடையில இந்த குழம்புக்கு வந்துட்டு அடிக்கிறவங்க மட்டும்தான் இந்த கடைக்கு சாப்பிடுவாங்க. அதை நீங்க இங்க வந்துட்டு கொத்து சாப்பிட்டாலே தெரிஞ்சிடும், வேற வேற லெவல். இது வந்துட்டு முட்டை வந்துட்டு எக்ஸ்ட்ரா வேணாலும் வந்து போட்டு ரெடி பண்ணி தருவாங்க. இந்த சாப்பிட்ட பாருங்க, அப்படியே இருக்கு சாப்பிடும் போது. ஆனா இந்த குழம்பு உண்மையாலுமே சூப்பர். வெங்காயம்லாம் அதிகமா போட்டு பரோட்டாவை செம்மையா பிச்சு போட்டு சாப்பிட்டா கொத்தி எப்படி இருக்கு தெரியுமா? சாப்பிட்டு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இந்த கடையோட ஸ்பெஷல் பரோட்டா. இந்த பரோட்டாக்கும் இந்த ஸ்பெஷல் குழம்புக்கும் வேற லெவல்ல காம்பினேஷன் இருக்கும். இந்த பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த பரோட்டா, அதான மெயின். ரொம்ப சாஃப்டா இருக்கு. அது இந்த கிரேவி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது இந்த குழம்பு தோசைக்கும் சூப்பரா இருக்கும், பரோட்டாக்கும் அல்டிமேட்டா இருக்கும். காரமும் வேற லெவல்ல இருக்கும்.
அதுவும் புரோட்டா கல்லு இருந்து எடுத்தோம்னா சுட சுட இந்த கிரேவி லோட் சாப்பிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டா இருக்கும். வாவ் செம. குழம்பு கலக்கி, குழம்பு கலக்கி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யார் யாருக்குலாம் பிடிக்குமோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆப்பாயிட்டு ஒரு டைம்ல வந்துட்டு அதாவது ரசிகர்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி குழம்பு கலக்கிக்கும் முட்டை கலக்கிக்கும் கன்ஃபார்மா நிறைய பேர் அடிக்ட் ஆயிருப்பாங்க. அதுல நானும் ஒருத்தன். ஒவ்வொரு கடையில அந்த குழம்புடைய குழம்போட பிளேவர் எப்படி இருக்குங்கிறத குழம்பு கலக்கி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். முட்டை கூட குழம்ப கடகி அந்த கண்ணட ஊத்தி எடுத்துருவாங்க. நம்மளுக்காகவே ஓனர் என்ன ஸ்பெஷலா போட்ட தோசை மொறு மொறு மொறுன்றது. இதுக்கும் இந்த கிரேவி தான். சட்னி உங்க கடையில வந்து நல்லா இருக்கும், ஆனா இந்த குழம்பு தான். குழம்பு ஊத்திட்டீங்கன்னா சட்னி எடுக்கவே மாட்டோம். ஆனா அப்புறம் இந்த கடைக்கு வந்தோன்னா அஞ்சாறு ரூபா குழம்பு வாங்கி சாப்பிடும். அப்படி இருக்கும் சட்னி இருக்கு, நான் வாங்கிக்கிறேன். கேமராமேன் சிரிப்பு காமிச்சங்காட்டி குறையேறிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணிருக்காங்க. அதாவது கிரேவிலேயே செஞ்ச சிக்கன் எடுத்து கல்லுல போட்டு பெப்பர் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தது. சாப்பிட்டு பாருங்க. இது நீங்க புரோட்டா கூட சாப்பிடணும். இந்த கீழே கிரேவி, இந்த வெங்காயம், அது கூட அந்த கிரேவி கலந்துருக்கு இல்லையா, புரோட்டா கூட சாப்பிட்டீங்க சூப்பரா இருக்கும். தலைக்கறி நம்மளுக்கு நிறைய தலையில் இருக்கிற நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு என்னன்னு தெரியல, சாப்பிட்டு பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டா இல்லாம சாஃப்டா இருக்கு. சிக்கன் மட்டன் கூட எனக்கு கல்லுல போட்டு ஃப்ரை பண்ணி தரது சாப்பிட்ருக்கேன். பட் வந்துட்டு தலைக்கறி வந்துட்டு கல்லுல போட்டு ஃப்ரை பண்ணி தரது ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணேன். ஆ ஓகே, பட் டேஸ்ட் பண்ணதுக்கு வந்து நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு. அதுவும் அந்த கல்லுல போட்டு ஃப்ரை பண்ணது வெங்காயம் இதெல்லாம் போட்டு வணக்கிறாங்க இல்லையா, இந்த ட்ரைனஸ் வந்த உடனே சாப்பிட்ற சூப்பரா இருக்கு. தலை இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க மட்டன் சாப்ஸ் சொல்றாங்க. பிச்சு போட்ட கறி மாதிரி இருக்கு, ஃபுல்லா உடைச்சு கறியை வந்துட்டு உடைச்சு கல்லுல போட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரை பண்ணி. காரம் அது வந்துட்டு கறி நார்மலாவே வெந்திருக்கும். அது மட்டும் இல்லாம பிச்சு போட்டு நல்லா வந்து கொத்தும் போது இன்னும் நல்லா பஞ்சு மாதிரி நூல் நூலா இருக்கு. சாப்பிடும் போது செம்மையா இருக்கு. அது கூட இந்த காரமும் இருக்கும் போது அல்டிமேட். நான் வந்துட்டு ரொம்ப நாளா இந்த கடையை வீடியோ பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா வந்துட்டு டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு இந்த இடத்துல இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு ஈரோட்டம் நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சூப்பரான ஒரு புரோட்டா கிரேவி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு சந்திரா மெஸ் வந்து விசிட் பண்ணுங்க. ஸோ அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க. இங்க நீங்க சாப்பிட்றது வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷஸ் இருக்கும். இது கொத்து புரோட்டா தோசை இது மட்டும் சாப்பிட்டீங்க மீன்ல. இன்னும் வந்துட்டு நிறைய பீச் இருக்கு, முட்டை பீச் இருக்கு, இந்த மாதிரி நிறைய டிஷஸ் இருக்கு. மதியான சாப்பாடு அதே மாதிரி காலையில டிஃபனு ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. சைட் டிஷ்ஷஸும் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையவே அங்கே இருக்கு உங்களுக்கு. கண்டிப்பாக விசிட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபுட்டு சாப்பிட்டதுக்கான கம்மியான ப்ரைஸில் அஃபோர்டபுளான ப்ரைஸில் சாப்பிட்டதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகே, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க.